வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் வில்லிவாக்கம், பாடி, பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம் அஸ்வினி. சென்னையில் தற்போது மழையானது துவங்கியுள்ளது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சென்னை வில்லிவாக்கம், பாடி, பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது நல்ல மழையானது பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணமாக தற்போது மழை பெய்து வருகிறது. சென்னைக்கு அருகில் மையம் கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாற வாய்ப்புள்ள நிலையில் சென்னையில் தற்போது சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் வடசென்னைக்கு உட்பட்ட சென்னை வில்லிவாக்கம், பாடி, பெரம்பூர், வியாசர்பாடி, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதியில் தற்போது மழை பெய்து வருகிறது. அன்றாட பணிக்கு செல்வோர் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பயணித்தபடியும் மழையில் நனைந்தபடியும் மழைக்கோட்டு அணிந்தபடியும் தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பருவமழையின் அடுத்த கட்டமாக வளிமண்டலத்தில் அடுத்து சுழற்சி காரணமாக சென்னை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாற வாய்ப்புள்ள நிலையில் சென்னைக்கு அருகே 976 கிலோமீட்டர் அருகில் மையம் கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதைத் தொடர்ந்து சென்னையில் 3 நாட்களுக்கு கனமழை இருக்கும் என வானிலை மையம் தற்போது அறிவித்துள்ளது. அதன் அறிகுறியாக சென்னையில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது மழையானது பெய்து வருகிறது. இதன் அடிப்படையில் சென்னை வில்லிவாக்கம், பாடி, பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதியில் தற்போது நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் அன்றாட பணிக்கு செல்வோர் தற்போது தங்களது பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் பணிகளை மேற்கொள்ளும் வாகன ஓட்டிகள் தற்போது சாலை ஓரங்களில் தஞ்சமடைந்திருப்பதை நாம் சாட்சி திரைகளாக தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். இந்த மழையானது இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மழையின் தாக்கம் அதிகரித்தும் அதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதைத் தொடர்ந்து 4 சக்கரம் மற்றும் கனரக வாகனத்தில் செல்வோர் தற்போது முகப்பு விளக்குகளை எரிவிட்டபடியும் கண்ணாடி துடைப்பான்களை பயன்படுத்தியபடியும் தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது துவங்கியுள்ள இந்த பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.